T20 வேர்ல்ட் கப்பை நடத்துவது சாத்தியமில்லை என கூறியிருக்கும் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவின் தலைவர், ஐபிஎல்லுக்கு கிடைத்திருக்கும் சூப்பர் கிரீன் சிக்னல், ஐபிஎல் 2020க்கான புதிய தேதிகள் மற்றும் வென்யூ பற்றிய தகவல், வேண்டுமென்றே இங்கிலாந்து அணியிடம் உலகக்கோப்பையில் தோற்றது இந்திய அணி, பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் முகமது ஹபீஸ் குற்றச்சாட்டு, ஐபிஎல் 2020 குறித்த KKR அணியின் வேண்டுகோளை ஆதரித்திருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிரான்சைஸ், மேலும் பல ஐபிஎல் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் பொறுத்தவரை நிறைய ட்ரீம் காம்பினேஷன்ஸ் இருந்திருக்கு. அந்த மாதிரி ட்ரீம் காம்பினேஷன்ஸ்ல ஒன்றுதான் அஸ்வின் மற்றும் சிஎஸ்கே காம்பினேஷன். தமிழ்நாடு பிளேயர் ஒருவர் தமிழ்நாடு பிரான்சைஸ் டீமுக்கு சிறப்பாக செயல்பட்டது நிச்சயம் வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். இந்த காம்பினேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத பத்தி அஸ்வின் ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஆரம்பத்தில் டீமுக்குள்ள நுழைய அஸ்வின் தோனியோட கவனத்தை பெற வேண்டியிருந்திருக்கு. பிகாஸ் தோனி அஸ்வினை நல்ல போலர்னு பிலீவ் பண்ண ஆரம்பிச்சா தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும்னு கரெக்டாக கேல்குலேட் பண்ணியிருக்கிறார் அஸ்வின். நெட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் செஷன்ஸில் தோனியை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக், சக்ஸஸ் ஆஃப்டர் சக்ஸஸ் ஆஃப்டர் சக்ஸஸ் தான். இது இப்படி இருக்க கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிலேருந்து ஏன் டிபார்ட் ஆனாருங்கிற கேள்விக்கு ஓனர்ஸ் நான் சக்ஸஸ் டெலிவர் பண்ணலன்னு ஃபீல் பண்ணாங்க. அது கரெக்ட் தான், ரெண்டு சீசனும் என்னால் டீமை பிளே ஆஃப்ஸுக்கு கூட்டிகிட்டு போக முடியல. ஆல்தோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் அல்டிமேட்லி அவங்க சொல்கிறது உண்மை தான், நான் ஃபேக்டர்ஸை பார்க்க மாட்டேன், ஸோ ஐ அக்செப்ட் ஐ குடன்ட் டெலிவர்னு ஹார்ஷ் ட்ரூத்தை ஓப்பனாக சொல்லியிருக்காரு அஸ்வின். இந்த ட்ரேடை தான் இனிஷியேட் பண்ணலைன்னும் டெல்லி மற்றும் பஞ்சாப் அணிகள் தான் இதை இனிஷியேட் பண்ணாங்கன்னு அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஆஷ். 2019 ஐசிசி வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்சில் இந்தியாவோட பேட்டிங் இந்த லாஸ்ட் ஸ்டேஜஸ் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. குறிப்பாக மகேந்திர சிங் தோனி ரொம்ப டிஃபென்சிவாக ஆடினது நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் அதுக்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் அந்த மேட்சை இந்தியா தோத்தா பாகிஸ்தான் செமிஃபைனல் ரீச் ஆக முடியாது, அதனால தான் வேணும்னே இந்தியா அந்த மேட்சை தோத்தாங்கன்னு பல பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ரீசெண்டாக குற்றச்சாட்டிட்டு வராங்க. இந்த லிஸ்ட்டில் புதுசாக இணைந்திருக்கும் வீரர் முகமது ஹபீஸ். இந்த இன்சிடென்ட் பற்றி ஹபீஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களோட ஃபெயிலியருக்கு நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலை, ஒரே ஒரு மேட்சோட ரிசல்ட்டால் தான் நாங்கள் டோர்னமெண்ட் எக்ஸிட் பண்ணோன்னு யோசிக்கக்கூடாது, ஆனால் அதே சமயம் நீங்கள் இந்த இந்தியா இங்கிலாந்து மேட்சை எந்த ஒரு கிரிக்கெட் ஃபேனுக்கு 100 தடவை போட்டு காமிச்சாலும் அவங்களுக்கு நல்லா புரியும் அந்த மேட்சுக்கு ஒரே ஒரு ரிசல்ட் தான் இருந்திருக்கும்னு. ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டுங்கிற விஷயமே அந்த மேட்சில் சுத்தமாக இல்லை. ரெண்டு டீம்களும் வெற்றிக்காக போராடாமல் இருந்தப்போ அந்த மேட்சை பார்க்கவே எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு ஹபீஸ். மேபி இந்த குற்றச்சாட்டுக்கு இந்தியா சைட்லேருந்து கூடிய சீக்கிரம் பதில்கள் சொல்லப்படலாம். ஐபிஎல் 2020 நடந்தால் கண்டிப்பாக ட்ரங்கேட்டட் ஃபார்மேட் வேணாம், ஃபுல் 50+ கேம்ஸ் ஃபார்மேட் தான் வேணும்னு சொன்னேன். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட கருத்தை எக்கோ பண்ணியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸ். ரீசெண்டாக சௌரவ் கங்குலி எல்லா ஸ்டேட் அசோசியேஷன்ஸ்க்கும் பிசிசிஐயோட இன்ட்ரெஸ்ட் இன் ஹோல்டிங் ஐபிஎல் பற்றி ஒரு லெட்டர் சென்ட் பண்ணியிருந்தாரு. நாம கூட நம்ம சேனலில் அந்த லெட்டரோட டீடைல்ஸ் பற்றி பேசியிருந்தோம். அந்த லெட்டரை ரீட் பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் பிசிசிஐயோட டிசிஷன்ஸோட அலைன்மெண்ட்டில் இருக்கிறதா ஃப்ரான்ச்சைஸ் அஃபிஷியல் ஒருவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஐபிஎல் 2020 ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கிறதாகவும் இன்னும் நிறைய விஷயங்கள் மெட்டீரியலைஸ் ஆனால் தான் அதுக்கான வேலைகளில் இறங்க முடியும்னு அந்த அஃபிஷியல் சொல்லியிருக்காரு. வென்யூ மற்றும் மற்ற விஷயங்களில் பிசிசிஐ என்ன முடிவெடுத்தாலும் பரவாயில்ல, பட் நம்பர் ஆஃப் மேட்சஸை ரெடியூஸ் பண்ணக்கூடாது. ஜென்ரலாக நடக்கிற 7 ஹோம் மேட்சஸ் மற்றும் 7 அவே மேட்சஸ் அண்ட் தென் பிளே ஆஃப்ஸுங்கிற ஃபார்மேட்டில் எந்த சேஞ்சும் பண்ணாமல் பிசிசிஐ நடத்தினா பெட்டராக இருக்கும்னு KKR CEO வெங்கி மைசூர் சொன்ன விஷயத்தை திருப்பி சிஎஸ்கே சார்பாக ரீட்ரேட் பண்ணியிருக்காரு அந்த ஃப்ரான்ச்சைஸ் அஃபிஷியல். அவரோட ஆசை நிறைவேறுமா அடுத்து வர செக்மெண்ட்ஸில் பார்ப்போம். ஐபிஎல் 2020 புதிய ஷெட்யூல் மற்றும் வென்யூ டீடைல்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற கிரிக்கெட்டிங் இண்டெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். MS தோனி அன்டோல்டு ஸ்டோரி படத்தை பார்க்கும்போது பல இடங்களில் சுஷாந்த் சிங்கை மறந்து தோனியை பார்க்க முடிஞ்சதுன்னு சுஷாந்த் சிங்கோட ஆக்டிங்க்கு புகழாரம் சூட்டியிருக்காரு சிஎஸ்கே ஓப்பனர் ஷேன் வாட்சன். ஸ்கில் இல்லாத போலர்ஸ் மட்டும்தான் சலைவா பேனை பற்றி கவலைப்படுவாங்கன்னு ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு ஃபார்மர் இந்தியன் ஸ்பின்னர் லக்ஷ்மண் சிவராமகிருஷ்ணன். ஆஸ்திரேலியாவில் பிங்க் பால் டெஸ்ட் மேட்சஸில் பேட்டிங் ஆடுறது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஹிட்மேன் ரோஹித் சர்மா. சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட மரணம் MS தோனியை ரொம்பவே பாதிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு தோனியோட பிஸ்னஸ் மேனேஜர் அருண் பாண்டி. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸில் பாகிஸ்தான் அணி இங்கிலாந்துக்கு டிராவல் பண்ணும்போது பிளேயர்ஸ் மற்றும் அஃபீஷியல்ஸோட ஃபேமிலிஸ் கூட வர தடை விதிச்சிருக்காங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு. உமன்ஸ் ஐபிஎல் மட்டும் நடந்தால் கண்டிப்பாக உமன்ஸ் கிரிக்கெட் அடுத்த லெவலில் ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நியூசிலாந்து விமன்ஸ் கிரிக்கெட்டர் சோஃபி டிவைன். ஓகே, லெட்ஸ் கோ டு ஐபிஎல் 2020 அப்டேட். நேற்று வீடியோவில் தான் T20 வேர்ல்டு கப்புக்கு உயிர் வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தோம்.
அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 16 நாடுகளோட பிளேயர்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு அழைச்சி டோர்னமெண்ட் நடத்துறது நாட் அட் ஆல் பாசிபிள், அது அன்ரியலிஸ்டிக்னு கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவோட சேர்மன் கால் எடிங்ஸே சொல்லிட்டாரு. ஸோ ஐபிஎலுக்கு கிடைச்சாச்சு கிரீன் சிக்னல். இதுக்கு மேலே அடுத்த ஐசிசி மீட்டிங்கில் பெரிதாக விவாதம் நடக்காது, கண்டிப்பாக T20 வேர்ல்டு கப் கேன்சல்னு அறிவிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்குது. இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்லாம் சும்மா இருப்பாங்களா? உடனே பிசிசிஐ அஃபீஷியல்ஸை தொடர்பு கொண்டு ஐபிஎலோட ரீசன்ட் பிளான் பற்றி கேட்டிருக்காங்க. அந்த தகவல் தான் இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வெப்சைட்ஸில் வைரல். ஐபிஎல் 2020 இஸ் ஆன், பிசிசிஐயோட பிளான் இஸ் டு ஹோஸ்ட் பிட்வீன் செப்டம்பர் லாஸ்ட் வீக் டு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக். எக்ஸாக்ட் தேதிகள் வேணும்னா செப்டம்பர் 26 முதல் நவம்பர் 8 வரைக்கும். இந்த தேதிகள் பற்றிய விவரம் T20 வேர்ல்டு கப் கேன்சல்னு அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வெளியிடப்படும்னு சொல்லப்படுது. ஓகே, விண்டோ கிடைச்சாச்சு, வென்யூ வேணுமேனு கேட்டால் பிசிசிஐயோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மும்பை தான்னு சொல்கிறாங்க. 4 இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம்ஸ் மற்றும் ஹோட்டல்ஸ் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கிறதால மும்பையில் டோர்னமெண்ட் நடத்தவே பிசிசிஐ ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் இப்போ நாட்டிலேயே COVID-19 சுச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்டாக இருக்கிறது மகாராஷ்டிராவில் தாங்கிறதால நெக்ஸ்ட் சாய்ஸஸாக பெங்களூர் மற்றும் சென்னையை சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. காரணம், சவுத் இந்தியாவில் தான் அக்டோபரில் மான்சூன் பெரிய அளவில் இருக்காது அப்படின்னு பிசிசிஐ பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ கர்நாடகா பிரீமியர் லீக் அல்லது தமிழ்நாடு பிரீமியர் லீக் நடத்தப்படுற வென்யூஸில் ஐபிஎல் ஸ்டேஜ் பண்ண விரும்புகிறாங்க பிசிசிஐ. அஃப்கோர்ஸ் சென்னையும் ஹைலி கொரோனா அஃபெக்டடுங்கிறதால இப்போதைக்கு ப்ரிஃபர் சாய்ஸ் பெங்களூராக இருக்கலாம். ஒருவேளை சென்னை ஆர் மும்பையில் சுச்சுவேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆனால் அந்த வென்யூஸில் ஐபிஎல் நடத்தப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கே நடந்தாலும் ஆடியன்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை, ஸோ எங்களுக்கு எங்கே நடத்தினாலும் ஓகே, அதுவும் ஃபார்மேட் மாறாமல் அதே 50+ மேட்சஸோட. தேங்க்ஸ் அலாட் டு த கிரிக்கெட் ஆஸ்திரேலியா சேர்மன், நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க. தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா எந்த வென்யூவில் நடத்தினா பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முகமது ஹபீஸோட இந்தியன் டீம் பற்றிய குற்றச்சாட்டு சரியா? இந்தியா அந்த மேட்சில் விளையாண்ட விதம் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விமென்ஸ் ஐபிஎல் வந்தால் அது பாப்புலர் ஆகுமா? உங்கள் ஒப்பீனியன் என்ன? உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க டு கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பீங்கன்னா தமிழ் கிரிக்கெட் நியூஸ் சேனலை ஹலோ ஆப், ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தமிழ் கிரிக்கெட் நியூஸ் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.